ஆரம்ப காலத்துல தமிழ் சினிமாவில புராணங்கள் இலக்கியங்கள்னு மீண்டும் மீண்டும் பழகி போன கதையே எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா சினிமாவில சமூக கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்களை வழங்க முடியும், சமூக மாற்றத்தை சினிமா மூலம் கொடுக்க முடியும்னு நிரூபித்து காட்டியவர் தான் கருணாநிதி. நம்ம தமிழகத்துல நாம சினிமாவை ஒரு கலையா மட்டும் பார்க்கறது கிடையாது, அதையும் தாண்டி நம்ம ஒரு உணர்வாவே அதை நினைச்சிட்டு இருக்கோம். திரையில தோன்ற நடிகர்கள் அவங்க நம்மளோட கண்ணுக்கு நிஜ வாழ்க்கையிலும் நமக்கு ஹீரோவா தாங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு சினிமா நமக்கு ஒரு உணர்வாவே மாறிடுச்சு. இன்னும் வரைக்குமே இந்த பழக்கம் இப்படியே தாங்க இருக்கு. கருணாநிதி அவர்களுக்கு சிறு வயதுலயே மொழி பற்று அதிகமா. கவிதைகள் எழுதுவாராம், நாவல்கள் எழுதுவாராம், மடல்களை எழுதுவாராம். தன்னோட எழுத்து திறமைய இப்படித்தான் வளர்த்து வந்திருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு சேர்க்கணும்னு தான் நாடகங்களுக்கும் படங்களுக்கும் திரைக்கதைகளை எழுதியிருக்காரு. தன்னோட திரைக்கதைகள்ல நிறைய விஷயங்கள் மக்களோட மனதில் பதியும்படி அவரு எழுதியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போலாங்க. அது கூட பரவாயில்ல. முதல் முதலா திரைக்கதை எழுதிய திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்புல 1947 வெளியான ராஜகுமாரி திரைப்படம். இந்த வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அவருடைய உறவினர் தானா. இந்த படம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, மிக பெரிய திருப்பு முனைய ஏற்படுத்தி கொடுத்தது. எல்லா படங்களையும் சமூக கருத்துக்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்தாலும் ஒரே ஒரு படம் தாங்க. அந்த படத்துலதான் இப்ப இருக்க சமூக பிரச்சனைகள், மூட நம்பிக்கைகள்னு எல்லாத்தையுமே முன்னிறுத்தி அந்த படம் தாங்க பராசக்தி. பணம் மற்றும் தங்கரதம் உள்ளிட்ட படங்கள்ல விதவைகள், தீண்டாமை, சுயமரியாதை, திருமணங்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எடுத்து பேசியிருப்பாரு. அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி அவரு பிராமண மொழிகள்ல படங்கள் எடுக்கப்பட்ட கலாச்சாரத்தை உடைத்து பேச்சு வழக்கு தமிழ் மொழிய அறிமுகப்படுத்தினாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சமூக கருத்துக்கள் இடம்பெற்றால் படங்கள் சர்ச்சைக்குள்ளாகி தடை செய்யப்படுது. அந்த காலத்திலேயே சமூக பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப அதிக அளவுல பேசப்பட்டிருக்கு. கலைஞரோட நாடகங்களும் படங்களும் பல முறை தடை விதிக்கப்பட்டிருக்கு. பராசக்தி படமும் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். 1950 அவரோட 2 நாடகங்கள் தடை செய்யப்பட்டிருக்குங்க. சினிமா துறையில அவரு செய்யாத காரியங்களே இல்லைங்க. அவரு படங்களுக்கு கதை, திரைக்கதை, பாடல்கள், வசனங்கள்னு எல்லாத்திலையுமே தன்னோட சீரிய எழுத்துக்களால கர்ஜித்தவர் தான் கருணாநிதி. சினிமாவிலயும் சரி அரசியல்லயும் சரி இவரு நிறையவே பண்ணிருக்காரு, சாதிச்சிருக்காரு. இவரு பணியாற்றிய நாடகங்கள் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு வந்துட்டு அற்புதமா இருக்குமா. சிலப்பதிகாரம், மணிமகுடம், ஒரே ரத்தம், பழனியப்பன், தூக்கு மேடை, காகிதப்பூ, நானே அறிவாளி, வெள்ளிக்கிழமை, உதயசூரியன், நச்சுக்கோப்பை இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லலாம். அதே போல படங்களும் நிறைய இருக்குங்க. இதுவரைக்கும் இவரு பணியாற்றிய படங்கள் பெண் சிங்கம் 2010, உளியின் ஓசை 2010, பாச கிளிகள் 2016, கண்ணம்மா 2005, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. புதிய பரவசம், மதுரை மீனாட்சி, கமல் கொட்டுக்காரன், நியாய தராசு, பாச பறவைகள், கலாம் பாடல் செல்லம், பிள்ளையோ பிள்ளை, அவான் பித்தனா, பூமாலை, பூம்புகார், காஞ்சி தேவின், இருவார் உள்ளம், தீயிலா பிள்ளை, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குங்க. மருத நாட்டு இளவரசி 1950, இதுவும் இவர் பணியாற்றிய படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த படங்கள்ல நீங்க ஏதாவது படங்கள் பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு இதுல எந்த படம் வந்து ரொம்ப பிடித்த படமா இருக்கு? சினிமாவில அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? நீங்க அவருடைய படம் எது பார்த்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.